டைரக்டர் பாண்டியராஜ் அவர்கள் டைரக்ஷன் பண்ண திரைப்படங்களுடைய பட்டியலையும் அவருடைய திரைப்படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்ததா இல்லையா என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. புதுக்கோட்டையை சொந்த ஊராக கொண்ட பாண்டியராஜ் அவர்கள் சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பாக்யராஜ் அவர்களுடைய ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அங்கே இருக்கும்போது சினிமா மேலே இவருக்கு அதிகம் ஆர்வம் வந்ததால் கதைகளை எழுத தொடங்கியிருக்காரு. முதல் முறையாக சேரன் அவர்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இவர் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் தங்கர் பஜான், சிம்புதேவன் இவங்ககிட்டையும் சில திரைப்படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துருக்காரு. இவர் முதல் முறையாக டைரக்ஷன் பண்ண திரைப்படம் பசங்க. 2009 வெளியான இந்த படத்தை சசிகுமார் அவர்கள் தயாரிச்சிருந்தார். விமல் முதல் முறையாக ஹீரோவாக இந்த திரைப்படத்தில் அறிமுகமானார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. கமர்ஷியலாக இந்த படம் வெற்றி அடைஞ்சது. இந்த படத்துக்கு 3 தேசிய விருதுகள் கிடைச்சது. கிஷோர் ஸ்ரீராம் 2 சின்ன பசங்களுக்கும் சிறந்த வசனங்கள் எழுதியதற்காக நம்ம பாண்டியராஜ் அவர்களுக்கும் பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் என்கிற விருது சசிகுமார் அவர்களுக்கும் கிடைச்சது. இவருடைய முதல் திரைப்படம் வெற்றியோட நல்ல விருதுகளையும் வாங்கி குவிச்சிருக்கு. இவருடைய 2வது திரைப்படம் வம்சம். 2010 வெளியான இந்த படத்தில் ஹீரோவாக அருள்நிதி நடிச்சிருந்தார். அருள்நிதி அறிமுகமானது இந்த படத்தில் தான். விமர்சனங்கள் இந்த படத்துக்கும் பாசிட்டிவாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் கமர்ஷியலாக வெற்றி அடைஞ்சது. இந்த படத்தை தயாரித்தது நம்ம அருள்நிதி அவர்கள் தான். அடுத்து 3வது திரைப்படம் மெரினா. இந்த படத்தில் சிவகார்த்திகேயனை அறிமுகப்படுத்தினார் நம்ம பாண்டியராஜ் அவர்கள். 2012 வெளியான இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பிலோ ஆவரேஜ் கேட்டகரி. இந்த படத்தை தயாரித்ததும் நம்ம பாண்டியராஜ் அவர்கள் தான். அடுத்து 2013 கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணி வெளியிட்டார். இந்த படத்தில் இவர் அறிமுகப்படுத்தின சிவகார்த்திகேயன் விமல் இருவரையுமே இணைச்சி வச்சு டைரக்ஷன் பண்ணார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படம் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்து 5வது திரைப்படம் பசங்க பார்ட் 2. இந்த படத்தை சூர்யா அவர்கள் தயாரிச்சிருந்தாருங்க. இவருடைய பசங்க மெரினா போல இந்த படமும் குழந்தைகளை மையமாக வச்சு தான் எடுக்கப்பட்டது. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் நல்ல வெற்றி அடைஞ்சது. அடுத்து 2016 இவருடைய டைரக்ஷனில் 2 திரைப்படங்கள் வெளியானது. ஒன்று இது நம்ம ஆள், இன்னொன்று கதகளி. இது நம்ம ஆளு திரைப்படத்தில் சிம்பு ஹீரோவாக நடிச்சிருந்தார். நயன்தாரா ஆண்ட்ரியா இருவரும் இந்த திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் கொஞ்சம் மிக்சடாக தான் கிடைச்சிது. ஆனாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் டீசெண்டான வெற்றி அடைஞ்சிருச்சு. இந்த படத்தை டி ராஜேந்திர அவர்கள் தயாரிச்சிருந்தார். அடுத்து வெளியான கதகளி திரைப்படத்தில் ஹீரோவாக விஷால் நடிச்சிருந்தாருங்க. இந்த படத்தை விஷாலும் பாண்டியராஜ் அவர்களும் இணைஞ்சு தயாரித்தாங்க. விமர்சனங்கள் பாசிட்டிவாக தான் இந்த படத்துக்கு அதிகம் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் கமர்ஷியலாக கதகளி திரைப்படம் வெற்றி அடைஞ்சிருச்சு. 2016 கதகளி திரைப்படத்துக்கு பிறகு 2018 இவருடைய டைரக்ஷனில் வெளியான திரைப்படம் கடைக்கூட்டி சிங்கம். இந்த படத்தில் கார்த்தி, சாய்ஸா, பிரியா பவானி சங்கரன் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை தயாரித்தது சூர்யா அவர்கள். இவருடைய 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் மூலமாக இந்த படத்தை தயாரிச்சிருந்தார். விமர்சனங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இந்த திரைப்படத்துக்கு கிடைச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் கடைக்குட்டி சிங்கம் பிளாக் பஸ்டர் கிட்டுங்க. இந்த படத்துடைய வெற்றிக்கு பிறகு இவர் குடும்ப திரைப்படமாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணார். இந்த படத்தில் ஹீரோவாக சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தார். இவங்க இணையிற 3வது திரைப்படம் இது. சன் பிக்சர்ஸ் இந்த திரைப்படத்தை தயாரித்தாங்க. சமீபத்தில் வெளியான இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 50 கோடிகளுக்கு மேலாக கலெக்ட் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுதான் பாண்டியராஜ் அவர்கள் இதுவரைக்கும் டைரக்ஷன் பண்ண கடைசி திரைப்படம். 9 திரைப்படங்கள் இதுவரைக்கும் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் பெரும்பாலான திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்கள் தான். இவர் இதுவரைக்கும் ஒரு தேசிய விருதும் தமிழக அரசு சார்பாக 2 விருதுகளும் ஆனந்த விகடன் சைமா இவற்றில் ஒவ்வொரு விருதுகளும் வாங்கியிருக்காரு. இவருடைய டைரக்ஷனில் வெளியான திரைப்படங்களில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் சேனல்.